பெருமதிப்பிற்குரிய நண்பர்களே, வரலாற்றில் நிறைந்துவிட்ட தலைவர், அன்பு தலைவர் கலைஞர் அவர்களது நினைவிற்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, சக பத்திரிகையாளர்களே, செயல் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் அதிக மேடைகளில் பேசியவர்களை எதிரில் உட்கார வச்சுட்டு 4-5 பேரோடு விவாதம் நடத்துகிறவங்க பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டிலே அதிக மேடைகளை பார்த்த தலைவர்கள் எதிரில் இருக்கும்போது அது ஒரு தர்ம சங்கடம். மகாபாரத கதையை 18 நாள் கதா காலட்சேபம் பண்ணுறது மாதிரி கலைஞரோட 93 ஆண்டு கால வாழ்க்கைய, வாழ்நாள் முழுவதும் ஒரு எழுத்தாளராக இருந்த ஒரு தலைவரை 15 நிமிடத்தில் பேசுறதுன்றது அது இதை விட பெரிய கஷ்டம். எழுத்துக்கு ஓய்வு தராத ஒரு தலைவர். இங்க எல்லோரும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மறைந்ததற்கு ஒரு இளம் பத்திரிகையாளனாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கள் சார்பில் புகழஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன், புகழஞ்சலி செலுத்துகிறேன் என்று நண்பர் முத்துக்குமார் சொன்னார். நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் மறைந்தார், அதற்கு இன்னொரு இளம் பத்திரிகையாளன் அஞ்சலி செலுத்துகிறேன் என்பதற்காக நான் வரவில்லை, நான் புகழஞ்சலி செலுத்தவில்லை, நான் நன்றி அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற ஒரு அதிசயம், எளிய குடியில் பிறந்தவர்கள், எதுவுமே இல்லாதவர்களுடைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஊடகங்களின் பெரும் பதவிகளை ஆசிரியர்களாக, எழுத்தாளர்களாக, தலைமை நிர்வாகிகளாக இந்த இடத்தில் வருவதற்கு காரணம் திராவிட இயக்கமும் கலைஞர் அவர்களும் அவரை போன்ற தலைவர்களும் ஆற்றிய போராட்டமும் தொண்டும். அதுதான் எங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது, அதற்காக என் நன்றி. மற்றவர்களுக்கு இல்லாத சிறப்பு, அதில் திரு ராம் அவர்கள் ஒருவர். மிக இளம் வயதில் கலைஞர் அவர்களோடு பேசுவதற்கும் பேட்டி காண்பதற்கும் சந்திப்பதற்கும் உரையாடுவதற்குமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக கடுமையான விமர்சனத்தின் வழியாகத்தான் நான் அவரை அடைந்தேன். திமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்த காலத்தில் அந்த கூட்டணியை விமர்சித்து தினமணியில் நான் ஒரு நடுப்பக்க கட்டுரை எழுதினேன். திராவிட இயக்கத்தின் 2வது அத்தியாயத்தை முரசொலி மாறன் அவர்கள் எழுத வேண்டும் என்று கலைஞர் சொன்ன நேரத்தில், அப்படி ஒரு அத்தியாயத்தால் தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்று இயங்கிய ஒரு இயக்கம், ஹிந்து, ஹிந்தி, ஹிந்துஸ்தான் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்தது ஒரு கருப்பு அத்தியாயமாக இடம்பெறும் என்று கடும் வார்த்தைகளில் நான் எழுதியிருந்தேன். அதற்கு பதில் என்பது அவதூறு வழக்காக வரவில்லை, வேறு வழியாக வரவில்லை, மாறாக ஒரு எதிர்கட்டுரை, பதில் கட்டுரை, மறுப்பு கட்டுரை அதற்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் அதற்கான காரண காரியங்களை விளக்கி அவர்கள் அன்றைக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். பல்வேறு தருணங்களில் அவரோடு உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ பேட்டிகளில் எந்த கேள்விக்கும், எவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு சூழலிலும் பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பதை தவிர்த்ததே இல்லை. அது தலைமைச் செயலமாக இருக்கலாம், கட்சி அலுவலகமாக இருக்கலாம், கோபாலபுரம் இல்லமாக இருக்கலாம், எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் பார்க்கலாம். ஒரு பத்திரிகையாளருக்கு கருத்துரிமை அப்படின்ற ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்டா ஏதோ கருப்பா இருக்கும், அது வெள்ளையா இருக்கும், அது ஒரு அச்சமற்ற உணர்வை தருவது. விரும்பியதை தீர்மானகரமாக எழுதுவதற்கான சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது. இளம் பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் ஒருபோதும் சீனியர்கிட்ட தான் பேசுவேன், ஜூனியர் மோஸ்ட் ரிப்போர்ட்டர் நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு நாளும் பார்த்ததில்லை. நான் அந்த தினமணி
நாளிதழில் திமுகவை கவர் பண்றதுக்கு போன நாட்களில் நான் அரசியல் அரங்கம் அப்படின்ற ஒன்றில் வாரந்தோறும் அரசியல் விமர்சனங்களை எழுதி வந்தேன். அதை பார்த்துவிட்டு குத்தூசி அவர்களிடம்தான் அவர் கருத்துக்களை பரிமாறுவார். நான் இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு முறை அவரை பார்க்கிற நேரத்தில் குத்தூசி சார் சொல்வார், சார் உங்களை பற்றி கேட்டார், இந்த கட்டுரை எழுதினவர் யாருன்னு விசாரித்தார், இவர் பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரித்தார், உங்களை பற்றி கேட்டார், நீங்கள் அவரை பார்க்கும்போது அவரை பாருங்கள் சார்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை எழுதிவிட்டும் அவரை சந்திக்க முடியும், அந்த கோபம் அப்படின்றது வந்து நீ அன்னைக்கு அப்படி என்ன எழுதுனியே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அது தங்கினதில்லை. கோயம்புத்தூர் ஒரு பொதுக்குழு, ஒரு தேசிய ஊடகங்கள்லாம் முடித்திருந்த ஒரு நேரம், பொதுக்குழுவில் காரசார விவாதங்கள்லாம் நடந்ததுன்னு செய்திகள் கசிந்த நேரம், நானும் ஜிஷி சேகர் அப்படின்னு பத்திரிகையாளர் ஒரு அவரு திமுக தலைமை மாற்றது பற்றி பேசுனீங்களா, தலைமை மாற்றம் உண்டா அப்படின்னு கேட்டார். முகத்துக்கு நேரா ஒரு தலைவரை பார்த்து கேட்கிறார், ஆமா தலைவர் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு. நெக் கியூரியாசிட்டி ரொம்ப இதாகிடுச்சு, யாருன்னு, உங்களை தான் தலைவராக போடலான் இருக்கோம் அப்படித்தான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் பக்கத்தில் இருந்தேன், அடுத்த செகண்ட் நான் கொஞ்சம் ஐயா திமுகவுக்கு எப்படி ஒரு பிராமணரை தலைவராக போடுவீங்கன்னு இன்ஸ்டண்ட்டாக சொன்னார். அவர் குத்தூசி மாதிரி ஒரு முற்போக்கு பிராமணர், ஒரு ஒரு செகண்டில் சொன்னார். சிறியவர்களை ஒரு எழுதுகோளுக்கு அவர் கொடுத்த மதிப்பு அப்படின்றத இன்னொரு அரசியல் தலைவர் தருவாரான்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எழுத்தாளர்களை பத்திரிகையாளர்களை மதித்த தலைவர். ஒரு நாள் இரவு காவிரி டெல்டா தொடர்பான ஒரு போராட்ட அறிவிப்பு, அது போராட்டத்தை ஒத்தி வச்சிடுறாங்க, ஒத்தி வைத்த செய்தி அனுப்புகிறாங்க, அதை நான் தினமணிக்கு எழுதி அடித்து கொடுத்துட்டு வரேன். மறுநாள் காலை அழைப்பு தலைவர்கிட்ட இருந்து, என்ன அந்த செய்தி வரல அப்படின்னு கேட்டார். ஒரு சின்ன செய்தி, ஒரு போராட்டத்தை ஒத்தி வச்ச செய்தி, ஆனால் முக்கியமானது அந்த நேரத்தில். ஐயா நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, நான் அந்த காலை நேரம் நான் பேப்பர் பார்க்கல, பரபரப்பில் எடுத்து பார்க்குறேன், என் கண்ணில் படலை அந்த செய்தி, தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் சாரி சொல்லிட்டு இது பண்ணுறேன். அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்தில் மீண்டும் அவரிடமிருந்து ஃபோன், சாரிப்பா நான் பார்க்க மறந்துட்டேன், சாரி அப்படின்னார். பத்திரிகையில் வந்திருந்தது, மூணாம் பக்கத்தில் சின்னதாக வந்திருந்தது. அப்படி ஒரு தலைவர் சொல்லணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு டெல்லியில் 2009 தேர்தல் முடிந்து ஆட்சி அமைப்பதற்காக சென்ற நேரத்தில் ஒரு டெல்லியில் நடந்த நிகழ்வு, அது தொடர்பாக இப்போ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இருந்தேன், அது ஒரு செய்தி. அப்போ இந்தியாவின் தலைப்புச் செய்தியாக அது நாடு முழுக்க வந்திருந்தது. தலைவர் அழைக்கிறாருன்னு சண்முகநாதன் சார் கொடுத்தார், நீங்கள் தான் சரியாக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு யார் அந்த செய்தியை சொன்னதுன்னார். எனக்கு தர்மசகடமான ஒரு கேள்வி கேட்கிறது, ஒரு பெரும் தலைவர், ஆட்சியில் இருக்கும் தலைவர், முதல்வர், காங்கிரஸ் வட்டாரத்திலேருந்து வந்த செய்தி, அதைத்தான் போட்டோம், காங்கிரஸ் நிருபர் அங்கே அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், அவங்க கொடுத்த செய்தி தான் போட்டோன்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறேன். இல்லை இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க, உங்கள் பேர் அதில் இருக்குது, யார் உங்களுக்கு சொன்னால் சொல்லுங்கள். நான் திரும்ப அதே பதில மழுப்பல சொன்னேன், ஐயா காங்கிரஸ் வட்டாரத்தில் காங்கிரஸ் ரிப்போர்ட்டர், அவருக்கு அங்கே கான்டாக்ட்ஸ் அதிகம், அவங்க கொடுத்த செய்தி தான் போட்டேன். திரும்ப கேட்டார், எனக்கு மட்டும் சொல்லியா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஐயா காங்கிரஸ் வட்டாரத்திலேருந்து சொன்னது, காங்கிரஸ் தலைமையில் அந்த செய்தியாளருக்கு ரொம்ப நெருக்கம், அவங்க சொன்னது ஐயா அப்படின்னு திரும்ப சொன்னேன். நான் இவ்வளோ கேட்குறேன், நீ சொல்ல மாட்டுற அப்படின்னு செய்தி கட் பண்ணுற நேரத்தில் இன்னொருத்தர் சொல்கிறார், அவங்களாம் சோர்ஸை காட்டி கொடுக்க மாட்டாங்க, தொழில் தர்மம் அவங்களுக்கு அப்படின்னு. இது நடந்த பிறகு அடுத்த நாள் அவரை பார்க்க முடிஞ்சது, அவர் அதை பற்றி கேட்கவே இல்லை. வேறொரு தலைவர்னா அந்த ஹோல்டிங் கிரெட்ஜஸ் ஃபார் இயர்ஸ் அப்படின்வாங்க,
ஒரு கோபம் ஒரு இதாகவும் இருந்ததுன்னா அது வந்து வருஷக்கணக்கில் அந்த முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்கும் சிலர்கிட்ட. ஆனால் முதலமைச்சர் நான் வந்து ஒரு சாதாரண பத்திரிகையில் ஒரு சாதாரண ஊழியன், நான் அன்றைக்கி பத்திரிகை ஆசிரியரில் செய்தி ஆசிரியரோ எதுவும் இல்லை, ஒரு நிருபர். ஆனால் அன்றைக்கு அவர் வந்து அவ்வளவு தூரம் கேட்டு நான் சொல்லலை, ஆனால் அதை அவர் குற்றமாக கருதவில்லை. என் தொழில் மீது நான் கொண்டிருந்த மதிப்புன்னு அவர் நம்பினார். அடுத்த நாள் இயல்பாக அதே புன்னகை, அதே மதிப்பு, அதே தான் இருந்தது. வயது வித்தியாசம் பார்க்காமல் அன்பு காட்டினதுனாலேயோ என்னவோ அவருடைய நெஞ்சுக்கு நீதியிலும் கூட எனக்கு ஒரு இடம் கொடுத்திருந்தார். இலக்கியத்துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சொல்லி, சினிமா துறையில் எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இவர்கள்லாம்னு சொல்லி, அப்படி எனக்கு பத்திரிகை துறையிலும் சில நண்பர்கள் உண்டு அப்படின்னு பட்டியலிட்டிருந்தார். ஒரு 10-12 பேரை, அதில் திரு ராம் அவர்கள் உண்டு. அதில் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டிருந்தார். அது இந்த நேரத்தில் என் வாழ்நாளில் கிடைத்த ஒரு பெருமிதமான தருணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கருத்துரிமையை காத்தவர் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் கருத்துரிமைக்காக குரல் கொடுக்கலாம். ஒரு கருத்தரங்கம் போட்டு ஒருத்தர் பேசலாம், நாங்கள் கூட பேசுறோம், கருத்தரங்கம் போடுறோம், ஒரு சுதந்திரம் பாதிக்கப்பட்டால் அதுக்கு குரல் கொடுக்குறோம். அதற்கு ஆட்சியை விலையாக கொடுத்தவர் கலைஞர். ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சிறைக்கு அனுப்பியவர் கலைஞர். அதற்கான துன்ப துயரங்களை அடைந்த ஒரு தலைவர் அப்படின்னா இந்தியாவிலேயே கலைஞர் ஒருவரைத்தான் சொல்ல முடியும். 1975 நெருக்கடி காலம் என்ற ஒன்று வந்தது. அதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாக தழும்புகளை ஏற்று சிறைச்சாலையில் அடி உதைகளை வாங்கிய பல தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள், செயல் தலைவர் உட்பட. நெருக்கடி நிலையில் இன்னைக்கு சினிமாவுக்கு சென்சார் உண்டு, நாடகத்துக்கு சென்சார் உண்டு, தொலைக்காட்சி தொடர்களுக்கு சென்சார் கிடையாது, செய்தி போடுறோம் சென்சார் கிடையாது, பத்திரிகைகளுக்கு சென்சார் இல்லை. 1975 உள்நாட்டு பாதுகாப்புன்ற பேரில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் சாஸ்திரி பவன் இருக்கே, அதில் ஒரு 3 அதிகாரிகளை கொண்டு ஒவ்வொரு பத்திரிகையும் அச்சுக்கு போவதற்கு முன்னால் பேஜ் ஃப்ரூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கத்தையும் அவர்களிடம் காட்டி, அவர்கள் இதை நீங்கள் பிரசுரிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பிரசுரிக்க முடியும். அந்த அதிகாரிகள் யார் என்று சொல்ல தேவையில்லை. அன்றைக்கு அதிகபட்ச பாதிப்பு பத்திரிகைகள் அப்படின்னு சொன்னால் 4 பத்திரிகைகள். அதில் 3 கட்சி பத்திரிகைகள், 1 செய்தி பத்திரிகை, 1 முரசொலி, இன்னொன்று விடுதலை, இன்னொன்று தீக்கதிர். செய்தி பத்திரிகைகளிலே இந்தியன் எக்ஸ்பிரஸ். தந்தை பெரியார் என்று எடுத்து சென்றால் அதில் தந்தையை வெட்டுவார்கள். பெருந்தலைவர் காமராஜர் என்றால் காமராஜ் என்று போட்டுக் கொள்ளலாம், பெருந்தலைவர் போடக்கூடாது. அண்ணா, அறிஞர் அண்ணா என்றால் அது என்ன அறிஞர் என்று அதை வெட்டுவார்கள். ஒரு பக்கத்திற்கு செய்தியை கொடுத்து அனுப்பினால் அதில் 4-5 பேரா மட்டுமே தேரும். அதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, வெட்டிய பகுதியை நீங்கள் வெள்ளையா விட முடியாது. அவர்கள், ஓ நாங்கள் வந்து வெட்டிட்டோன்னு நீங்கள் உங்கள் வாசகர்களுக்கு சொல்றீங்களா, தணிக்கை நடக்குதுன்னு நீங்கள் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வெட்டிய பகுதியை வேற ஏதேனும் செய்தியை போட்டு அவர்கள்ட்ட மீண்டும் காட்டி நிரப்பி 12 மணிக்கு நம்ம அச்சுக்கு அனுப்பணும். அந்த நாளில் தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் தலகர்த்தர்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டு எதேச்சாதிகாரம் இருள் இந்தியாவில் கவிழ்ந்திருந்த நேரத்தில் ஒற்றை மனிதனாக கலைஞர் அவர்கள் போராடினார். அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு கட்டுரை எழுதுகிறார் June 3, அண்ணாவை விட என்னிடம் அதிக அன்பு காட்டிய அண்ணா என்று ஒரு கட்டுரை பிறந்த நாளுக்கு எழுதின செய்தி. அதை அச்சிடுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். அன்னையை விட, என் அன்னையை விட என்னிடம் அதிக அன்பு காட்டிய அண்ணா என்ற ஒரு செய்தி. வெகுண்டு எழுந்தார், இது என்ன அக்கிரமம், கேட்பாரே இல்லையா, இது எழுதுவதில் என்ன குற்றம் அப்படின்ற ஒரு கோப உணர்ச்சி அவருக்கு வந்தது. அதற்கு முன்னால் வரையிலும் ஒரு முதலமைச்சர் கார் ஓட்டுவதற்கு ஆள் இல்லை, எல்லோரையும் கைது செய்திருக்கிறார்கள், சகட்டு மேனியாக கைது, சிறைச்சாலையில் தாக்குதல், அதை பற்றி செய்தியே வராது, யார் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி கூட போடக்கூடாது என்ற நெருக்கடி இருந்த நேரத்தில் தனி மனிதனாக அண்ணா சாலையில் துண்டறிக்கையை எடுத்துக்கொண்டு போய் அராஜகம் ஒழிக, ஜனநாயகம் மலர்க, கருத்து சுதந்திரம் வளர்க என்று அன்றைக்கு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள்.
சோ இன்றைக்கு அரசியல் சட்டம் வழங்கிய கருத்துரிமை அப்படின்ற ஒன்றை, ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்ற ரைட் டு ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்ற ஒன்றை நிலைநிறுத்துவதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை தன் தோள் மீது ஏற்று நடத்திய ஒரு தலைவர் கலைஞர், அவருடைய இயக்கம், அவருடைய தொண்டர்கள் என்பதை இன்றைக்கு கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய எல்லோரும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் கருத்துக்கு கருத்து, பேச்சுக்கு பேச்சு என்பதைத்தான் கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்றாக வைத்திருந்தார். ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அப்படின்ற பேரில் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லி அவர் கட்டுரை எழுதினால், அதற்கு பதில் கட்டுரை ராஜாஜிக்கு மூக்காஜி எழுதினார். மூக்காஜி அப்படின்ற பேரில் நீ சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு எழுதினா நான் சக்கரவர்த்தியின் திருமகன் ஒரு கட்டுரை எழுதினார். அவர் முகமது பின் துக்ளக் என்று அவரை பரிகசித்து ஒரு நாடகம் போட்டால் அவனே அறிவாளி என்று எதிர் நாடகம்தான் போட்டார். கருத்துக்கு கருத்து, ஒருபோதும் அவதூறு வழக்குகளை அவர் நாடியதில்லை, உரிமை மீறல் வழக்குகளை அவர் நாடியதில்லை. ஒரு இந்தியா இன்றைக்கு ஜனநாயக நாடாக இருக்கிறது என்றால், இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பற்றி பேசுறோம்னா, பிக்கஸ்ட் த்ரெட் டு டெமோக்ரஸி அப்படின்றது வந்தது, மிகப்பெரும் அச்சுறுத்தல் வந்தது, நெருக்கடி நிலை காலம், அந்த நெருப்பாற்றை நீந்திய ஒரு தலைவர். அதற்கு பிறகு அத்தோடு அவர் பயணம் முடிஞ்சதா அப்படின்னா இல்லை, அதற்கு பிறகு எப்போதெல்லாம் நெருக்கடி வந்ததோ, தடா அப்படின்ற பேரில் ஒரு அடக்குமுறை ஏவப்பட்டது, அதையும் எதிர்த்து நின்றவர். பொடா வந்தபோது அதையும் எதிர்த்து நின்றவர். மனித உரிமைகளுக்கும் இதற்கும் சேர்த்தே குரல் கொடுத்த ஒரு பெரும் தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுபெறுகிறேன். 2001 ஒரு சிறைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்ட, அழைத்து செல்லப்பட்ட நேரத்தில் ஜாமீனில் வர மறுத்து அன்றைக்கு வந்தார். அரசாங்கம் தானாக அவரை விடுதலை செய்தது. அந்த விடுதலை நேரத்தில் ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அண்ணா நினைவிடத்திலே நன்றி செலுத்திவிட்டு அன்றைக்கு அறிவாலயத்தில் தான் பிரஸ் மீட் வச்சார். அன்றைக்கு அவர் வருத்தப்பட்டது ஒரே ஒரு விஷயம், தன் மீதான தாக்குதலுக்கு அந்த வயதில், தள்ளாத வயதில், நள்ளிரவில் கைதுக்கு கூட அவர் கலங்கவில்லை, எழுத முடியவில்லை என்று தான் அன்றைக்கு கலங்கினார். அந்த பிரஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது நான் தழுதழுத்தது, என்னால் எழுத முடியல, எழுத முடியுமான்னு தெரியல, கையை தூக்க முடியலன்னு வருந்தினார். எழுத்தின் மீது தீராத காதல். சரி, எழுத்து எழுத்துன்னு சொல்றோம், கருத்து கருத்துன்றோம், எதற்காக எழுதினார் அப்படின்றத பேசாம வெறும் கருத்து சுதந்திரத்தை பேச முடியுமா? எதற்காக எழுதினார், எதற்காக பேசினார்? நாம் மேடையில் நிற்பினார், தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு பேசினார், சுயமரியாதையோடு நிற்பதற்கு பேசினார், சாதாரண மனிதர்கள் கம்பீரமாக வாழ்வதற்கு பேசினார், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காக பேசினார். அவர் பேச்சு, அவர் எழுத்து, அவர் பங்களிப்பு அப்படின்றது வந்து ஒரு நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வந்து அவருடைய சாதனைகளை பற்றி கடந்த 10 நாட்களாக 15 நாட்களாக பேசுகிறார்கள், மேலெழுந்த வாரியாக ஒரு வரி செய்தியாக சொல்லிவிட்டு போகிறார்கள். 2 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸை வச்சுட்டு, ஃபார்மர் மினிஸ்டர்ஸை வச்சுட்டு நேஷனலைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த தேசிய பஸ்களை தேசியமயமாக்கப்பட்டதை பேசுறதுன்றது ஒரு கடினம். அது ஏற்படுத்தின தாக்கம், 1970 பஸ்களை தேசியமயமாக்குறதுன்னு ஒரு வரியில் அந்த செய்தியை சொல்லிட்டு போறோம், ஆனால் அது ஏற்படுத்தின தாக்கம் என்ன? பஸ்களை தேசியமயமாக்கினார். ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றத 74 இந்தியாவிலேயே ஹிமாச்சல பிரதேசத்துக்கு அடுத்து அவர் தான் முடிக்கிறார். 1974 அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு அப்படின்றத முடிக்கிறார். 2000 மக்கள் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சாலை வசதியை போட்டார்ன்றோம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன் தமிழ்நாட்டை நவீனத்தை உருவாக்கிய சிற்பி, ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னா அது அவரை சேரும் என்பதற்காக இந்த ஒரு சில செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது நேரம் அதிகம்னாலும் சொல்லத்தான் வேண்டும் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கிராமங்கள் தனியார் பஸ் விட்டு இருந்த நேரத்தில் லாபம் இருக்கிற ரூட்ல மட்டும் விடுவாங்க,
பேட்ரனேஜ் எங்கெல்லாம் பயணிகள் ஏறுவார்களோ அந்த ஊர்ல விடுவாங்க. பயணிகள் இல்லாத பஸ் காலியா வர்ற எந்த ரூட்டுக்கும் எந்த முதலாளியும் ஆபரேட் பண்ண மாட்டாங்க, பண்ணா நஷ்டம் ஆகும். 60 கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பசுமை புரட்சி வந்து விவசாய உற்பத்தி பெருகி கிராமத்திலிருந்து 3-4 மட்டுமே விவசாயம் இருந்த நிலை மாறி கூடுதல் நாட்கள் விவசாயம் வந்து காய்கறி உற்பத்தி ஆகி அது போக வேண்டிய ஒரு நேரம். அதே நேரத்தில் சைமல்டேனியஸ்ல வெண்மை புரட்சின்னு சொல்லி பால் உற்பத்தி அதிகமாகி அரை கிராமத்துக்கு கொண்டு வர வேண்டிய நேரம். பள்ளி முடிச்சு பக்கத்தில் மாணவர்கள் போக வேண்டிய ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு 10th வகுப்பு 12th வகுப்புக்கு நகரத்துக்கு போக வேண்டிய ஒரு காலம். எத்தனை பேர் மாட்டு வண்டி சாரட்டு வண்டி கட்டி போக முடியும்? அன்றைக்கு கிராமங்களுக்கு பஸ்களை விடணும்னா அரசு அதை செய்தாமல் அதை ஒரு சர்வீஸா பண்ணா மட்டும்தான் அது சாத்தியம்னு சொல்லி ஒரு தொலைநோக்கோடு சிந்தித்து அதை அன்றைக்கு சாதித்த தலைவர். கிராமங்கள் நகரங்களோடு இணைக்கப்பட்டன. கிராமங்கள்ல இருந்தவங்க படிக்கிறதுக்கு வந்தாங்க, விவசாயிகள் வேலை தேடி வந்தார்கள். தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தை அன்றைக்கு சந்தித்தது. அன்றைக்கு ஒரே நேரத்தில் ஊருக்கு பஸ் வருது, ஒரே நேரத்தில் ஊருக்கு ரோடு வருது, ஒரே நேரத்தில் கரண்ட் வருது. ஒரு மின்சாரம் இல்லாத கிராமத்திற்கு மின்சாரம் வருவதென்றால் அது கிடைக்கக்கூடிய உற்சாகமும் தெம்பும் அது திறக்கிற வெளிச்சமும் எவ்வளவு பெரிதாக இருக்குன்றதை இந்த நேரத்தில் கற்பனை கூட பண்ண முடியாது. யாரேனும் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் வட இந்தியாவுக்கு யாரேனும் பயணம் செய்வீர்களானால் தமிழ்நாடு இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை ஒருபோதும் பழி சொல்ல மாட்டார்கள். ஒரு முறை ஆந்திராவை கடந்து ஒருத்தர் கிராமங்களுக்கு, ஒரு மத்திய பிரதேசத்தின் கிராமத்துக்கோ ஜார்க்கண்டுக்கோ உலகத்தின் 6வது பெரிய நாடுன்னு சொல்ற உத்தரப்பிரதேசத்திற்கோ ஒருவர் போய் விட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாடு என்ன வளர்ச்சியை அடைந்திருந்தது. இன்றைக்கு அந்த வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் யார்? இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜிடிபி இருக்கிற மாநிலம் 5 நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்றது டாப் 3 தமிழ்நாடு. ஆர்த்தி சென் போன்றவர்கள், ஜான் ரீஸ் போன்ற உலக நோபல் பரிசு வாங்கின பொருளாதார மேதைகள் தமிழ்நாட்டை பற்றி எழுதும் போது சொல்றார், தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை சமூக கட்டமைப்பை நீங்க ஜார்க்கண்டோடையும் உத்தரப்பிரதேசோடையும் நீங்க ஒப்பிட முடியாது, ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடணும். ஐரோப்பிய நாடுகள்லையும் வளர்ச்சி அடைந்த ஸ்காண்டினேவியன் நாடுகளோடு, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் இவர்களோடு ஒப்பிட வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டின் மருத்துவ வசதி என்பது அந்த நாடுகளுக்கு இணையானது அப்படின்றத பெருமிதத்தோடு பதிவு செய்கிறார்கள் என்றால் அதை அதற்கு அடித்தளம் இட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம், அடித்தளம் இட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு காரணம் ஒரு ஆதிக்கமில்லாத சமூகத்தை, சமூக நீதியை அப்படின்ற ஒரு லட்சிய தாகம். பெரியார் சுயமரியாதை வேண்டும் வேண்டும்னு சொல்லிட்டு போனாலும் அவர் சொன்னதற்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் செயல் வடிவத்தை தர வேண்டும் என்பதற்காக நாளெல்லாம் தன் சிந்தனையை முழுக்க அதில் குவித்து அதை செயல்படுத்திய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு வந்த ஆட்சிகள் அதை விரிவுபடுத்தி சென்றார்கள். அதன் பலனை இன்றைக்கு தமிழ்நாடு அனுபவிக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். தலைவரை பற்றி பேசுவதற்காக நெஞ்சுக்கு நெஞ்சங்களை புரட்டினேன். வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு விழா, அவர் கட்டிய வள்ளுவர் கோட்டம் நெருக்கடி காலத்தில் அவரால், அவர் அழைக்கப்படாமல், அவர் பெயர் இல்லாமல், அவர் இருட்டடிப்பு செய்யப்பட்டு வள்ளுவர் கோட்டத்தின் திறப்பு விழா நடக்கிறது. அன்றைக்கு அவர் எழுதிய வாக்கியம் இன்றைக்கு எவ்வளவு பொருத்தமானது அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய தீர்க்க தரிசனம் அப்படின்றது தெரியும். அகக்கண்ணால் இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு தான் எப்படிலாம் செஞ்சேன், என்னென்னலாம் அதில் இருக்கணும்னு ஒவ்வொரு கைப்பட ஸ்கெட்ச் போட்டன்றதெல்லாம் சொல்கிறாரு. அகக்கண்ணால் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வரி சொல்கிறார், சரித்திரத்தில் நமக்கு கிடைக்கிற இடம் என்பது சலுகையால் பெறக்கூடியது அல்லன்றார். சரித்திரத்தில் நமக்கு கிடைக்கிற இடம், இதே வரி இருக்கு, சரித்திரத்தில் நமக்கு கிடைக்கிற இடம் சலுகையால் பெறக்கூடியதல்ல, என்ன நேர்ந்தாலும், எது என்ன எது நேர்ந்தாலும், என்ன நேர்ந்தாலும் மறைக்க முடியாத இடம், அந்த இடம் எனக்கு அதில் இருக்கிறது என்று வீட்டில் இருந்தபடி அவர் எழுதுகிறார். சரித்திரத்தில் இன்றைக்கு அவருக்கு கிடைத்திருக்கிற இடம், அவர் சடலமான பிறகும் அவருக்கு கிடைத்திருக்கிற இடம் சலுகையால் கிடைத்ததல்ல, அவர் உழைப்பால்
அவர் தகுதியால் அந்த கலைஞரை புகழ்வது என்பது, கலைஞரின் பெருமையை பேசுவது என்பது கடந்த கால பெருமைகளை பேசிவிட்டு நகர்வதல்ல. கருத்துரிமைக்கு இன்றைக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது, நாளைக்கும் அச்சுறுத்தல் வரும். மொழி உரிமைக்கு கலைஞர் போராடினார், ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி ஹிந்தி நுழையாமல் பார்த்து ஒரு தனி தீவாக தமிழ்நாட்டை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது, அது ஒரு தொடரும் போராட்டம். அவர் தொடங்கிய சமூக நீதி போராடினாலும், கருத்துரிமைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பானாலும், மொழி உரிமைக்கு ஆற்றிய பங்களிப்பானாலும், கலாச்சாரத்துறையில் ஆற்றிய ஒரு பங்களிப்பானாலும், மாநில உரிமைகள் கூட்டாட்சி என்று ஆற்றிய உரிமைகளானாலும், இன்றைக்கு எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே அவர் பங்கை அவர் ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கருத்தை ஏற்றவர்கள் அவர்கள் பங்கை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.